விரைவு செய்திகள். திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைத்துறையினர் விடுத்த கோரிக்கையை ஏற்றுத்தான் தமிழகத்தில் திரையரங்குகள் 100% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு விநியோகத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் முடிவால் திரைத்துறையினர் பலனடைவார்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தில்லி மாநில அரசு தமிழ் அகாடமி அமைத்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பர கலாச்சார தொடர்புகளை வளர்க்கவும் தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்தவும் இந்த முயற்சி உதவும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் அகாடமி அமைத்ததற்காக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோருக்கு தாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் முடிவு செய்யப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு பற்றி இன்னும் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றார். தமிழகத்தில் அனைத்து போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களின் 16வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்துக் கழக பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.